ஸோ டேர் ஸ்டூடெண்ட் இது சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய கண்டினியூஷன் தான் இன்னும் ஒரு வீடியோ இருக்குது அதை முடிச்சிட்டீங்கன்னா ஓவரால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஐடியா வந்துடும் சரியா இது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல விஷயந்தான் உங்களுக்கு அது கொஷின் நம்பர் ஒன் பாருங்களா ஃபஸ்ட்டு அஜித்து இன்வெஸ்ட்மெண்ட்டு டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்கீம் ஏஇில் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் பாரம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறார் டோட்டல் அமௌண்ட்டு ரிசீவ்டு எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் இயர் இதுதான் கொஸ்டின் வி நீட் டு ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு என்ன மீனிங் அதுக்கு சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ சொல்லுவோமா டேரக்டாக சொன்னால் ஒன் பை சிக்ஸ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஷார்ட் கட்லாம் பார்த்துருக்குலே ஒன் பை சிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலி ஆர் இன்டூ என் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் மல்டிப்ளை பண்ணும் at The rate of 1 by 6, 1 by 6 into number of years 5. So, interest 5 by 6, 6 part obtained the principal value, 5 part interest. But we need total amount, okay. But total amount principal plus interest. So, 6 plus 5, 11 part, okay. So, in the case. வி நீட் டு ஃபைண்ட் டோட்டல் அமௌண்ட்டு தேர் ஃபோர் டோட்டல் அமௌண்ட்டு சிக்ஸ் பார்ட்டில் லெவன் பார்ட்டு சிக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லெவன் பார்ட்டு ரிட்டர்ன் வந்துருங்க டோட்டல் அமௌண்ட்டு ஆஃப் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கேன்சல் பண்ணுங்க சான்சிரீஸ் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேவா

செகண்ட் இயர் தென் வாட் அமௌண்ட் ரீபே என்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் year இயர் ரீபே பண்ணாலே அந்த அமௌண்ட் அமைச்சுன்னு ஃபைண்டட் பண்ணும் ஓகே ஃபஸ்ட்டு அவர் பாரோ பண்ணது நைன்டி எயிட் தௌசண்ட் அட் த ரேட் ஆஃப் ஃபைவ் 5 இப்போ நைன்டி எயிட் தௌசண்ட்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணுறோம் டென் பர்சன்டேஜ் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருமா ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டோட்டல் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் என் ஒன் இயர் ஃபஸ்ட் இயர் இதில் ஒரு செட்டன் அமௌண்ட்டை ரீபே பண்ணிட்டார் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டார் அது என்னன்னு நமக்கு தெரியாது ரீபே இது ஓகே இப்போ பேலன்ஸ் மணி ஒயின்னு வச்சுப்போம் அதுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பெயிட் என்ட் ஆஃப் த செகண்ட் இயர் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எக்ஸ் வேல்யூ ஆஃப் மச் எக்ஸ் வேல்யூ ஆட்சின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேவா பேலன்ஸ் அமௌண்ட் ஆக்சுவலி சே ஹண்ட்ரட் பேலன்ஸ் அமௌண்ட்டு ஹண்ட்ரட்னு வச்சுப்போம்

ஃபர்ஸ்ட் இயர் சம் அமௌண்ட்டு ரீபே பண்ண பிறகு அப்படியே அசியும் ஹண்ட்ரட் ஃபைவ் பர்சன்டே ஆட் பண்ண ஒன் நாட் ஃபைவ் பர்சன்டே வரும் இல்லையா சட்டன் அமௌண்ட்டு தெரியாது ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ண பிறகு தான் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வந்துருக்கு ஸோ அந்த ஒன் நாட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் அந்த பிரின்ஸிபல் வேல்யூ ஓ மச் ஃபார் ஹண்ட்ரட் வைஸ் வேல்யூ ஹவு மச் ஃபார் ஹண்ட்ரட் சிம்பிளே பண்ணுங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகே ஸோ அப்போ வாட் த மீனிங் ஒன் லேக் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல ஆஃப்டர் ரீபேடு சம் அமௌண்ட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு இந்த ஒய் வேல்யூ தான் சிக்ஸ்டி தௌசண்ட் ஒய் வேல்யூ தான் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்போ எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கணும் இந்த ஒன் லேக் டூ தௌ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் சிக்ஸ்டி தௌசண்ட் லெஸ் பண்ண ரிமெய் அமௌண்ட் வரும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் இயர் அவர் பே பண்ண அமௌண்ட்டு மைனஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் லெஸ் பண்ணிவிடுங்க ஸோ இ ஷூட்டாக பே இட்டு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதுதான் ஃபஸ்ட் இயரில் பே பண்ணது ஓகேவா இது என்னென்னோ போடணுங்க அது ரொம்ப ஷார்ட் கட் மெத்தட் வெரி ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கு உங்களுக்கு அது ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்களேன் நெக்ஸ்ட்டு ஏபி பாரோடு ஃபார்ட்டி தௌசண்ட் ஈச் ரெண்டு பேரும் ஈச் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் லோன் எடுத்தாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எயிட் பர்சண்டே பெறணும் A pay 15,000 end of the first year and declare the remaining amount end of the second year. B pay the entire amount end of the 2 years. So, what is the difference between amount paid by them? Okay, so first according to A 40,000 loan. That's 8% interest upon 8% of 40,000, 3200. ஸோ எண்ட் ஆஃப் த ஒன் இயர் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏ வந்து டோட்டல் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதில் இ பெய்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணிட்டார் ஸோ ரிமைனிங் டொண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரிமைனிங் அமௌண்ட்டு இப்போ செகண்ட் இயர் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தானே இருக்குது அதுக்கு தான் எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பாகணும் ஃபார் தட் ஒன்லி எயிட் பர்சண்ட் எயிட் ஆ எய்ட்டுன்னு டூ ஜீரோ கட் பண்ணிடலாமா எயிட் பர்சென்ட் எயிட் இன்ட்டு டூ எயிட்டி த்ரீ மல்டிப்ளை பண்ணு டூ எயிட்டி தூ மட்டிபிளை பண்ணிவிடுங்க டூ டூ ஃபைவ் சிக்ஸ் வரும் ஸோ எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் ஏ ஷுட் ஆவ் பெய்டு சிக்ஸு ஃபைவ் ஃபோர் டென்னு த்ரீ தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் அவர் டோட்டலி பே பண்ணது ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்கு இல்லையா இரண்டும் ஆட் பண்ணிவிடுங்க அவர் டோட்டலாக கிளியர் பண்ண அமௌண்ட் எவமெச்சின்னு தெரியணும் இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸு ஏ பெய்டு அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் லோன் எடுத்துகிட்டு அவர் ஓவரால் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் பே பண்ணியிருக்கார் இப்போ அக்காரின் டு பி பி பவர் பண்ணது ஃபார்ட்டி தௌசண்ட் பட் அவர் எண்ட் ஆஃப் த செகண்ட் இயரில் தான் ரீபே பண்ணுறாரு ஃபஸ்ட் இயரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே அண்ட் செகண்ட் இயரு திஸ் இஸ் ஃபஸ்ட் இயர் எயிட் பர்சன்டேஜாக ஃபார்ட்டி தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருமா காமண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ப்ளஸ் எயிட் பர்சன்டேஜாக த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அமைச்சி இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்கள் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் இது பர்டிகுலராக செகண்ட் இயர் இரண்டாம் ஆண்டு ஸோ என் ஆஃப் த டூ இயரில் டோட்டல் அமௌண்ட்டு ஓவரால் ஆட் பண்ணும் டோட்டல் பண்ணுங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் ஆர் டூ இயர்ஸ் எனி திங் சொல்லும் பட் டிஃபரன்ஸ் ஆஃப் த அமௌண்ட் அமைச்சு பாருங்களேன்

ஃபோர்த்து இயர் அண்டு சிக்ஸ்த் இயர் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்டு த்ரீ தௌசண்ட் ஸோ பாருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஃபர் ஆகுது இல்லையா ஐ மீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் த்ரீ தௌசண்ட் தானே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஃபர் ஆகுது டூ இயருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஒன் இயருக்கு அமைச்சு வரும் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒன் இயர் இன்ட்ரெஸ்ட்டு பை பி இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம ப்ரின்ஸிபல் வேல்யூ தெரியணும் இல்லையா ஒன் இயருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஃபோர் இயருக்கு காமர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும் ஃபோர் த்ரீ சார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும் இல்லையா இப்போ ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெஸ் பண்ணிவிட்டா நான் அப்படியே எழுதிடுறேன் பாருங்கள் பி இக்குவல் டு அமௌண்ட்டு மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்தால் த்ரீ இயர் இன்ட்ரெஸ்ட்டு லெஸ் பண்ணணும் இதை எடுத்தால் சிக்ஸ் இயர் இன்ட்ரஸ்ட் லெஸ் பண்ணும் ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் இயருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபார் ஃபோர் இயருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ப்ரின்ஸிபல் வேல்யூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்டேட் பண்ணும் போது ஒன் இயர் இன்ட்ரெஸ்ட் பை பி இன்ட்டு ஹண்ட்ரட் பர் தௌசண்ட் ஹ்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்டேஜ் சொல்லும் போது இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லாமன் டைம்ஸ் வரும் ஃபோர் டைம்ஸ் வரும் இல்லையா ஒன் டைம் ஃபோர் டைம் ஸோ திஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபை வாட் அேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி கம்பைண்டாக வரும் கொஸ்டின் நச்சுல ஓகேவா அட் ரேட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி டூ தௌசண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்

டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தௌசண்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் இல்லையா டூ தௌசண்ட் இது பர்டிகுலராக செகண்ட் இயர் ஸோ டூ இயர் இன்ட்ரெஸ்ட் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஓவரால் ஆட் பண்ணி பாருங்களேன் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் தௌசண்ட் திஸ் இஸ் ஃபர் டூ இயர்ஸ் காமன் இன்ட்ரஸ்ட் ஓகேவா இன்ட்ரெஸ்ட் அவுட் பண்ணிட்டு காமன் இன்ட்ரெஸ்ட் அவுட் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓகேவா நெக்ஸ்ட்டு மோரல்லே சேம் தான் பட்டு காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா தேர்ட் இயர் அண்டு ஃபிஃப்த் இயர் டூ இயர் டிஃப்ரென்ஸ் இருக்குமா டுவெண்ட்டி சிக்ஸ் 30,000 தேர்ட்டி தௌசண்ட்க்கு அமைச்சு 4,000, பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் டூ இயருக்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் இயருக்கு டூ தௌசண்ட் வருமா ஸோ ஒன் இயர் இன்ட்ரெஸ்ட் டூ தௌசண்ட் இப்போ பீயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுமா டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மைனஸ் ஒன் இயருக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டு வந்தால் த்ரீ இயருக்கு வரும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் సక్స్ౌసండ్ రుపీస్ లెస్ పన్న రిమైనింగ్ అమౌంట్ వండు ఇంట్రెస్ట్ దా సౌసండ్ సో పీయోడ వేల్యూ ట్వంటీ తౌసండ్ పీవీయస్ క్వశ్చన్ పోటల్ అదే తుది సో రేట్ ఆఫ్ ఇంట్రెస్ట్ అవుట్ ఆఫ్ ట్వంటీ తౌసండ్ ఒన్ ఇయర్ టు టు రూపీస్ ఇంట్రెస్ట్ டென் பர்சன் இன்ட்டு பர்சன் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் பர்சன்டேஜ் வந்துடும் இல்லையா சிம்பிளே பண்ணுங்கள் டென் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பட் கொஸ்டின் அட்ரெஸ்ட் பீங் டென் பர்சன்டேஜ் மோர் இன்னொரு டென் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருந்தால் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ இயற்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமைச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணும் இப்போ டென் பர்சன்டேஜ் மோர் சொல்லும்போது போது ப்ளஸ் டென் ஓவரால் அட் ரேட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு த்ரீ இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஓகேவா விகார் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ நோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பர் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட் த ரேட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டூ த்ரீ டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவுட்டு ஃபைண்ட் அவுட் பார்த்துருக்கே அதே தான் டென் பர்சன்டேஜ் எடுத்தால் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ வருமா டபுள் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டபுள் ஃபைவ் இயர் செகண்ட் இயர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எடுத்திங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருமா பிளஸ் டுவென்டி பர்சன்ட் ஆஃப் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் பர்சன்டேஜ் செவன் ஃபிஃப்டி டென்சன்டே ட்வெண்ட்டி பர்சென்ட் டபுள் பண்ணுவோம் இல்லையா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பாருங்க இது பர்டிகுலரா செகண்ட் என் செகண்ட் இயர் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் திஸ் இஸ் ஃபார் டூ இயர்ஸ் டூ இயர் காமோன் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆனத டொண்டி பர்சென்டேஜ் ஃபை ஹண்ட்ரட் பண்ணும் டென் பர்சென்டேஜ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் ப்ளஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரஸ்ட் டுவெண்ட்டி பர்சென்டேஜாக சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் டென் பர்சன்டேஜ் எடுத்து ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ வருமா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்ல அப்படி டபுள் பண்ணுங்கள் ஓகே த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருமா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் திஸ் இஸ் ஃபார் எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் ஐ மீன் திஸ் இஸ் பர்டிகுலர் தேர்ட் இயர் ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை த்ரீ இயர்ஸ் ஓவரால் டோட்டல் பண்ணுங்களேன் ஓவரால் டோட்டல் பண்ணுங்கள் சார் இந்த செவன் தௌசண்ட் இங்கே இருக்கு இல்லையா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓவரால் டோட்டல் பண்ணுங்கள் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் திஸ் இஸ் ஃபார் த்ரீ இயர்ஸ் காம்போன் இன்ட்ரெஸ்ட் இனிமேல் காம்போன் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இப்போ அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் டென் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்திருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு டென் பர்சன்டேஜ் ப்ளஸ் பண்ணிவிட்டு த்ரீ இயர்ஸ் காமன் இன்ட்ரெஸ்ட் அவுட் பண்ணணும் இது சம்மந்தமாக காமன் இன்ட்ரெஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் பாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதை ரெஃபர் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு பிரகாஷ் இன்வெஸ்ட் அர்டன்சம் சிக்ஸ் இயர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன்வலி இன்ட்ரெஸ்ட்டு ஃபோர்த் இயர் इंट्रस्ट गिवें वन थ्री थ्री वन फिफ्त इंट्रस्ट गिवें समथिंग फैंड द काम इंट्रस्ट टवेल तौस रेट आफ इंट्रस्ट इंमन इंट्रस्ट रेट आफ इंट्रस्ट फैंडेट पर प्रीवस्लि सिंपल इंट्रस्ट गिवें रेट आफ इंट्रस्ट फैंडेट पड़ी काम इंट्रस्ट फैंडेट पाका कामो इंटरस्ट आक्चो इयर अं फिफ्त इयर फोर्त इयर अमौट वन थ्री थ्री वन फिफर वन फोर सिक्स फोर पॉइंट 1 difference 1 year and the 1 year kind of difference of interest 1331. So rate of interest 1 year interest by P into 100. That 133.1 up the .1 of interest for fourth year interest number only. So for 1331, 133.1 into 100. So we get 10 percent rate of interest. காமோடி இன்ட்ரெஸ்ட்டில் பர்டிகுலராக அவுட் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் சரியா இந்த காமோடி இன்ட்ரெஸ்ட் ப்ளேலிஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸோ வீ காட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பர்சன்டேஜ் அது ரேட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் டுவெல் தௌசண்ட் ருபீஸுக்கு காமோட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ டுவெல் தௌசண்ட்

எனக்கு தேவை ஒரே சீட்டு அது இந்த மேகலாக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு தட் இஸ் அ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்